அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கரோனா முன் களப்பணியாளர்கள் எத்தனை பேருக்கு சிறப்பு பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது? 27, 37, 47, 17. சரியான பதில் 27. கூடுதல் தகவல்: சுதந்திர தின விழாவில் கரோனா முன் களப்பணியாளர்கள் 27 பேருக்கு சிறப்பு பதக்கம் முதல்வர் பழனிசாமி வழங்குகிறார். மருந்து பெயரை பெரிய எழுத்தில் எழுத வேண்டும் என்று டாக்டர்களுக்கு எந்த உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது? கேரளா, ஆந்திரா, ஒடிசா, கோவா. சரியான பதில் ஒடிசா உயர்நீதிமன்றம். கூடுதல் தகவல்: மருந்து சீட்டு, பிரேத பரிசோதனை அறிக்கை, காயங்கள் குறித்த பரிசோதனை அறிக்கை போன்றவற்றை டாக்டர்கள் தெளிவான கையெழுத்தில் எழுத வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். முகமற்ற மதிப்பீடு என்ற முறையை மத்திய அரசு சமீபத்தில் எந்த துறையில் அறிமுகப்படுத்தியது? வருமான வரி, பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி. சரியான பதில் வருமான வரித்துறை. கூடுதல் தகவல்: வெளிப்படையான வரி விதிப்பு மற்றும் நேர்மையாளரை கௌரவித்தல் என்ற பெயரில் புதிய இணையதள சேவையை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக முக மதிப்பீடு நடைமுறையை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இனிமேல் வரி செலுத்துவோர் யாரும் அவரது மதிப்பீட்டு அதிகாரி யார் என்று தெரியாது. ரெம்டெசிவர் மருந்து எந்த நோய்களுக்கு மருந்தாக வழங்கப்படுகிறது? டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா, கரோனா. சரியான பதில் கரோனா. கூடுதல் தகவல்: ரெம்டெசிவர் மருந்து கரோனா நோயில் தீவிர சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2009, 2010, 2011, 2012. சரியான பதில் 2010. கூடுதல் தகவல்: தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் இந்திய அரசியலமைப்பின் 21வது சட்டப்பிரிவு கூற்றின் கீழ் சுற்றுச்சூழல் தொடர்பான பிணக்குகளை விரைவாக தீர்க்கவும் உயர்நீதிமன்றங்களில் நடப்பில் இருக்கும் சுற்றுச்சூழல் தொடர்பான வழக்குகளை குறைக்கவும் இந்திய குடிகளுக்கு நலம்மிகு சுற்றுச்சூழலுக்கான உரிமையை நிலைநாட்டவும் 2010 நிறுவப்பட்டது. இந்த தீர்ப்பாயத்தின் முதன்மை இருக்கை புதுதில்லியிலும் கிளை இருக்கைகள் சென்னை, போபால், புனே மற்றும் கொல்கத்தாவிலும் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் பல கேள்வி பதில்களுடன் நாளை சந்திப்போம். பார்த்ததற்கு நன்றி.